हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल तमिल टू इंग्लिश। इन्नैक्कु नम्ம பார்க்க போற டாபிக் வந்து நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கான டாபிக். நம்ம எந்த லாங்குவேஜ் ஆனாலும் சரி, ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படினா நம்ம கண்டிப்பா क्वेश्चंस கேக்குற மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட. அந்த மாதிரியான क्वेश्चन टाइप्स தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 25 சென்டென்சஸ் क्वेश्चन கேக்குற மாதிரியான சென்டென்சஸ். இது எல்லாமே நம்ம ஃப்ளூயன்சி இன்கிரீஸ் பண்றதுக்கும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இன்னொருத்தங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறதுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நான் 25 சென்டென்சஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், க்வெஸ்சன் கேட்குற மாதிரியான சென்டென்சஸ். அதுக்கு எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம். மீனிங் பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவ அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனுக்கான அர்த்தம். லைக் நம்ம ஏதாவது ஒரு ஹாபீஸ் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம இதுக்கு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஐ டூ பெயிண்டிங் இன் மை ஃப்ரீ டைம். இல்லைனா நம்ம வந்துட்டு ஐ வாட்ச் மூவிஸ் இன் மை ஃப்ரீ டைம் இப்படியும் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு ஓல்ட் ஆர் யூ. இது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். உன்னுடைய வயசு என்ன அப்படின்றத கேட்குறது. இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் 20 இயர்ஸ் ஓல்டு, ஐ எம் 25 இயர்ஸ் ஓல்டு, இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கணும் நம்ம ஏஜை சொல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, டு யூ நீட் எனி ஹெல்ப். இப்போ நம்ம மீனிங் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு நம்ம கேட்குறது. இதுக்கு நம்ம எஸ்ஆர் நோவாக இருக்கலாம், எஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை நோ தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லலாம். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டு யூ ஹாவ். மீனிங் பார்த்தீங்கன்னா, உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர். இப்போ சிப்ளிங்ஸுங்கிற வேர்ட் வந்து ஜென்ரலாக நம்ம உடன் பிறந்தவங்களை குறிக்கும். அதாவது அது அக்காவாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், இல்லை தங்கச்சியாக இருக்கலாம். ஜென்ரலாக நம்ம அந்த சிப்ளிங்ஸ்னு யூஸ் பண்ணும்போது நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ரிப்ளை பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் டூ சிப்ளிங்ஸ், ஒன் பிரதர் அண்ட் ஒன் சிஸ்டர். இல்லை அப்படின்னா, ஐ ஹவ் நோ சிப்ளிங்ஸ், ஐ ஆம் த ஒன்லி சைல்டு. இப்படி கூட நம்ம ரிப்ளை கொடுக்கலாம் இதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங். நம்ம இன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனுக்கான மீனிங். இப்போ இதுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வி ஷால் கோ டு மூவி டுடே, ஆர் வி ஷால் கோ டு பார்க் டுடே, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். என்ன ஈவினிங் பிளான் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இதுக்கு ஆன்சராக. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, வேர் ஆர் யூ ஃப்ரம். வேர் ஆர் யூ ஃப்ரம்னா, நீ எங்கிருந்து வர. இது ஜென்ரலாக எப்போ கேட்பாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களோட நேட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்போம். ஃபஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ணுறீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு நம்ம கேட்டால், அவங்களோட நேட்டிவ், நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம ரிப்ளை எப்படி கொடுக்கலாம்னா, ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஒரு ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர், இந்த மாதிரி நம்ம ரிப்ளை கொடுக்கலாம். நம்மளோட நேட்டிவை சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ. மீனிங் பார்த்தீங்கன்னா, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ வில் கம் டு ஸ்கூல் டுமாரோ, இல்லை நோ ஐ வில் நாட் கம் டு ஸ்கூல் டுமாரோ, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சென்டென்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கூல் வந்து நம்ம வில் யூ கம் டு ஆஃபீஸ் டுமாரோ இப்படியும் நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, வேர் வேர் யூ பார்ன். இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸோட மீனிங். இதுக்கும் ரிப்ளை நம்ம எப்படி கொடுக்கலான்னா, ஐ வாஸ் பார்ன் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறந்த ஊரை சொல்லணும். இங்கே க்வெஸ்சன் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூ வந்து சப்ஜெக்டாக இருக்குது, அதனால் யூ வேர்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ரிப்ளை கொடுக்கும் போது நம்ம வந்து ஐயை வந்து சப்ஜெக்டாக சொல்கிறோம், ஐ வாஸ் பார்ன் இன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வாஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஐ வேர்ன்னு நம்ம சொல்லிடக்கூடாது, அது வந்து தப்பு. ஐ வாஸ் பார்ன் இன் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ் சொல்லணும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, வாட் டு யூ டூ. இப்போ மீனிங் பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஒருத்தவங்களோட ப்ரொஃபஷனையோ இல்லை அந்த மாதிரி குறிக்கிறது. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இஃப் ஐ எம் அ, இல்லைனா ஐ எம் அ டீச்சர், ஒரு ஐ எம் அ ப்ரொஃபஸர், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்டால், ஐ எம் அ ப்ரொஃபஸர், ஐ எம் அ டீச்சர், இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, ஹவு மச் டஸ் திஸ் ஷர்ட் காஸ்ட். மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்ட்டோட விலை என்ன அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்லலாம்னா, திஸ் ஷர்ட் காஸ்ட் 500 ருபீஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதோட விலையை சொல்லி சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, உனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது அப்படிங்கிறது தான். கேன்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டை சொல்லி சொல்லலாம். லைக் மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, ஹவு வுட் யூ லைக் டு பே, கேஷ் ஆர் கார்டு அப்படிங்கிறது தான். இதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் எப்படி பே பண்ண விரும்புகிறீங்க, பணம் கொடுக்க விரும்புகிறீங்க, கேஷ்லையா இல்லை கார்ட்லையா. இப்போ நம்ம நிறைய ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும், கேஷில் கொடுக்குறீங்களா இல்லை கார்டில் கொடுக்குறீங்களா அப்படின்னு. அந்த டைமில் நம்ம ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஐ வுட் லைக் டு பே இன் கேஷ் ஆர் ஐ வுட் லைக் டு பே இன் கார்டு, அந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, வாட் டைம் டு யூ கெட் அப். இந்த மீனிங் பார்த்திங்கன்னா, நீ எந்த டைம் காலையில் எந்திரிப்ப அப்படிங்கிறது தான். இதுக்கு ரிப்ளை பார்த்திங்கன்னா, யூஸ்வலி கெட் அப் அட் 7:00, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் நம்ம எந்திரிக்கிற டைமை சொல்லி.
நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் டூ யூ வாட்ச். மீனிங் பார்த்திங்கன்னா நீ எந்த மாதிரி படம் பார்ப்ப அப்படிங்கிறது. லைக் ஐ லைக் டு வாட்ச் த்ரில்லர் மூவிஸ், இல்லை ஐ லைக் டு வாட்ச் ஹாரர் மூவிஸ், இந்த மாதிரி நம்ம இதுக்கு ரிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு வில் யூ ஜாயின் மீ ஃபார் அ காஃபி. இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா நீ என் கூட காஃபி குடிக்க வரியா. கேஷுவல் ஆஃப் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேட்கும் போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், என் கூட வில் யூ ஜாயின் மீ ஃபார் அ காஃபி அப்படின்னா எஸ் ஐ வுட், எஸ் இட்ஸ் மை ப்ளஷர், இந்த மாதிரிலாம் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு இஸ் தேர் அ ஹாஸ்பிட்டல் நியர்பை. மீனிங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா, நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசாக போயிருக்கோம் அங்கே நமக்கு ஏதாவது தெரியணும், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லை காஃபி ஷாப் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம், இஸ் தேர் அ ஹாஸ்பிட்டல் நியர்பை ஆர் இஸ் தேர் அ காஃபி ஷாப் நியர்பை, இந்த மாதிரி கேட்கலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா எஸ் தேர் இஸ் அ ஹாஸ்பிட்டல் சம் 100 meters அவே, இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கலாம். பார்க்குற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஸ்டேயிங் ஹியர். இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா நீ எவ்வளோ காலமாக இங்கே தங்கியிருக்க அப்படிங்கிறது தான். இதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் சின்ஸ் 2015, இந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் இயர் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 2 years ஆர் பாஸ்ட் 3 years, இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் யூ பீன் டு ஃப்ரான்ஸ். சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை டைம் ஃப்ரான்ஸ்க்கு போயிருக்க, எத்தனை தடவை நீ ஃப்ரான்ஸ்க்கு போயிருக்க அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து 2 times இல்லை 3 times இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஐ ஹவ் பீன் டு ஃப்ரான்ஸ் ஃபார் 3 times, ஐ ஹவ் பீன் டு ஃப்ரான்ஸ் ஃபார் 2 times, அந்த மாதிரி. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு டூ யூ ப்ரிஃபர் ட்ராவலிங் பை கார் ஆர் ட்ரெயின். சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நீ வந்து ட்ரெயினில் போகிறதையா இல்லை காரில் போகிறத விரும்புறியா அப்படிங்கிறது தான் இந்த மீனிங். ஆன்சர் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் ட்ராவலிங் பை கார், லைட் ப்ரிஃபர் ட்ராவலிங் பை ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா எவ்வளோ நேரம் இன்னும் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாங்க, அப்போ நம்ம கேட்கலாம் ஹவு லாங் வில் யூ டேக் டு ரீச் இயர், அந்த மாதிரி இங்கே வரத்துக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரி. இதுக்கு நம்ம சொல்லலாம் லைக் 2 hours ஆர் 1/2 hour, ஐ வில் பி தேர் இன் 1/2 hour, இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஹவு ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் கோயம்புத்தூர். இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா சென்னை இஸ் 500 kilometers ஃபார் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஹவு இஸ் அ வெதர் தேர். வெதர் அப்படின்னா வானிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, அந்த வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறது தான் அதோட மீனிங். ரிப்ளை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெய்னிங் ஹியர் அப்படின்னா இங்கே மழை பெய்யுது, இல்லை இட் இஸ் சன்னி ஹியர் அப்படின்னா இங்கே வெயில் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு வென் டிட் யூ கெட் ஹோம் ஃப்ரம் ஒர்க் எஸ்டர்டே. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நீ நேற்று வேலையை முடிச்சுட்டு எந்த டைமுக்கு நீ வீட்டுக்கு வந்த, மெயினாக அந்த டைமை தான் குறிக்குது. ஸோ இதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஐ கேம் ஹோம் பை 9:00 ஆர் ஐ கேம் ஹோம் பை 10:00, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க கெட் ஹோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் இன் இங்கிலீஷ். இதுக்கு மீனிங் வந்துட்டு கெட் ஹோம்னா ரிட்டன் டு ஒன்ஸ் ஹோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், ஷுட் வி டேக் த ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ இதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா எஸ் வி டோன்ட் ஹாவ் எனி அதர் ஃப்ளைட், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். வேறு எந்த ஃப்ளைட்டுமே இல்லை, இதுதான் கிடச்சிச்சு அந்த மாதிரி. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு கேன் யூ டெல் மீ த வே டு ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஒரு புது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாப்போ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேட்கலாம், கேன் யூ டெல் மீ த வே டு பஸ் ஸ்டாப், வே டு ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ஷன்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும், டேக் த ஃபஸ்ட் ரைட் ஆர் டேக் த ஃபஸ்ட் லெஃப்ட் தென் யூ வில் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இதுக்கு ரிப்ளை. நம்ம இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம 25 questions கேட்குற மாதிரியான சென்டென்சஸ், அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம கான்வர்சேஷனில் நம்ம கேஷுவலாக கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய சென்டென்சஸ் தான். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட கேஷுவல் கான்வர்சேஷனில் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த மாதிரி டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் கேட்ச் அப் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர், பை பை.